சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி பழனிசாமியிடம் வந்து இரட்டை கொடுக்கப்பட்டாலும் அது பலவீனம், இன்னும் பலவீனமடையும் பலமுறை சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் ஆட்சி அதிகாரம் இருந்ததால் கிடைத்த பலபலம், ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் ஏற்பட்ட மமதை, இதனால வந்து தன்னை தலைவராக அவர் அறிவிச்சிட்டு இருக்காரு. அதற்கு பொதுக்குழுவை வசப்படுத்தி செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மீறி காலம் இவர்களுக்கு திரும்பி சொல்லும். நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், அவங்களுக்கு கையில் இரட்டை இலை கொடுத்தாலும் அது சோபிக்காது, அது இன்னும் பலவீனம் அடையும். காலத்தில் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் இணைந்தால்தான் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த முடியும். இப்போ தான் இரட்டை இலை கிடைச்சிட்டதுனால ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற முடியுமா அவங்களால? இல்லை ஏற்கனவே இரட்டை இலையோட சட்டப்பட்ட பொதுத் தேர்தலில் ஆட்சி அதிகாரம் பரபரத்தோடு அவர்கள் போட்டியிட்ட போது கூட ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. இது வந்து ஒரு தற்காலிகமான வெற்றி அவர்களுக்கு, அவ்வளவு தானே தவிர. அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீதிமன்றங்கள் தான் மனிதனுடைய கடைசி நம்பிக்கை ஸ்தலங்கள். அதில் அதே தீர்ப்பில் இப்போ பொதுக்குழு செல்லுன்னு சொல்லியிருந்தா கூட அந்த தீர்மானங்களை பற்றி அவங்க, நாங்கள் அதை டீல் பண்ணலை. அதை அந்த தனிநிலை நீதிபதி அந்த இந்த தீர்ப்பு எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் நான் தொலைக்காட்சியில் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்த வரை தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் முறையிடலன்னு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் பார்த்தது. அதெல்லாம் இருக்கிறப்ப அதெல்லாம் அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாதுன்னு சொல்கிறப்ப அவங்க எந்த வியூவில் பார்த்தாங்கிறத நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுல்ல. அதை ஜூலை 11 பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு பார்த்துருக்காங்க. அதுதான் பன்னீர்செல்வத்தோட முறையீடு, அதாக தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பட்சத்தில் அவங்க அந்த திரு பொதுக்குழு செல்லுன்னு சொல்லதில் வந்து இதில் பின்னணியில் யாரும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எடப்பாடியோட இணைவதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த கட்சியில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் தனி கட்சி தொடர்ந்துருக்கோம். என்னோட அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்பே முக்கியமான பல நிர்வாகிகள், அம்மாவுடைய தொண்டர்கள் எங்களோட அவர்களிடம் இருப்பது உண்மையான அண்ணா திமுக அல்ல, அது ஆட்சி அதிகாரம் இருப்பதால் இருக்கிறது. இன்றைக்கு பரபலத்தால் அந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் அம்மாவுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அது தொடர்ந்து செயல்படும். இதுக்கு எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. தென்னை மரத்தில் தேள் கொட்டினா அது பட மரத்தில் எந்த பாதிப்பும் வராது, அது மாதிரி தான் இருக்கு. நம்ம போய் என்னுடைய, நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய பழைய நண்பர் அவர், அவர் ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர், இன்னொரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இன்னும் அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்கார். அது தேர்தல் ஆணையத்தில் அந்த முறையீடு இருக்குது. அது இந்த தீர்மானங்கள்லாம் செல்லாதுன்னு அவங்க நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணது இருக்குது. அதை வச்சுட்டு ஒரு தீர்ப்பு அவருக்கு எதிர்ப்பாக வந்துருக்கிறதுனால நீங்கள் என்னோட வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து அது மாதிரி மனிதன் இல்லை. பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இது ஒரு தற்காலிக பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கேன் இந்த தீர்ப்பை வந்து அவங்க அப்பீல் எல்லாம் கட்டுப்படுத்தாதுன்னு உச்ச நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கு. இவங்க மேல்முறையீடு செய்யலாம், தேர்தல் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அது மாதிரி அந்த சிவில் வழக்கை இது பாதிக்காது, இந்த தீர்ப்பை இது கட்டுப்படுத்தாதுங்கிறாங்க. அதனால் அந்த தீர்மானங்கள்லாம் செல்லுமா செல்லாதாங்கிறதுல அடுத்த கட்ட இது தொடர் போராட்டம். இந்த கட்டத்தில் இந்த ரவுண்டில் அவர் ஜெயிச்சிருக்கார். முதல் ரவுண்டில் ஓபிஎஸ் ஜெயித்தார்,
ரெண்டு மூணுல அவர் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் நாலஞ்சு ரவுண்ட் இருக்கு, பாப்போம் நம்ம. ஆமா, சின்ன நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவங்க போராடுறாங்க, அமைதியா இருக்காங்க. நீங்க அது அவங்கள தான் எங்க சித்திங்கிறதுக்காக அவங்க சார்பா நான் பேசுறதுக்கு எப்படி முடியும்? அதுக்கு அவங்கள சந்திக்கிறப்ப நீங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நான் என்னுடைய சார்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடை தான் சொல்ல முடியும். நீங்க தொடர்ந்து இந்த தீர்ப்பை பத்தி கேட்டதுனால நான் அதுக்கு பதில் சொல்றேன், அவ்வளவுதான். என்ன ஒரு 5000 ஓட்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதான் இருக்கும். அதாவது ஒருவேளை எங்களுக்கு இரட்டை இலை கிடைச்சிட்டு பர்மனண்டா கிடைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரச்சாரம் பண்றப்ப அந்த மேஜிக் சின்னம் இன்னுமே கை கொடுக்காது. அதிகபட்சம் நான் சொல்றது 15000 ஓட்டு வாங்கினாங்கன்னா 20000 ஓட்டு ஆகும், 20000 ஓட்டு வாங்கினா 25000 ஆகும், 25000 வாங்குறது தான் 30000. வெற்றி இது வந்து வெற்றி வாய்ப்பெல்லாம் கொடுக்காது, உண்மைதானே அது? இது நான் வந்து ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலை. அங்கே இருக்கிற நிலைமைய நண்பர்கள், பொதுமக்கள், எங்க கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் சொல்ல வச்சுக்க. தொடர்ந்து அதிமுக பாஜக வந்து நகர்த்து அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை நீங்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எப்படி பாக்குறீங்க? 2017 ஏப்ரல்ல இருந்து டெல்லி தானே அண்ணா திமுகவை இயக்குது, அது உண்மை தானே? அதுக்கு இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தை இயக்குதான்னு கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. மேஜிக் நடந்து யார் ஜெயிப்பாங்க? அது எனக்கு தெரியல. அங்க இருக்கிற ஆளுங்கட்சி ஜெயிக்குங்கிற ஒரு செய்தி தான் வருது. என்ன தீய சக்தி திமுகவுக்கு எங்க ஆதரவு கிடையாது, துரோக சக்திகளுக்கு எங்க ஆதரவு கிடையாது. நாங்க ஈரோட்டிலே போய் சொல்லிட்டேனே. அதாவது மத்தியில பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பங்கு பெறும். ஒரு அணிலை போல பிரதமரை தேர்ந்தெடுக்கிற பணியில் நாங்கள் செயல்படுவோம். இதற்கு வாய்ப்பு இல்லைன்னா தனியாக நிற்கக்கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்குது. பல புகார் வந்துருக்கு. அங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா, ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்து தொலைக்காட்சியிலாம் பார்த்தா தேர்தலில் தள்ளி தான் போடணும். ஆனால் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பிரச்சாரத்துக்கு கூட ரொம்ப நினைக்கிறாங்க. சீமானம் அவர் பேசுனப்போ நேற்று எலெக்ஷன் கமிஷனே டைரக்ஷன் கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு சமூகத்தை பற்றி அவர் பேசினதுக்காக. அது நான் அவர் பேசுனதையும் நான் பார்க்கல, நேற்று தொலைக்காட்சியில் நைட்டு பார்த்தேன். இதை மாதிரி அவர் மேலே பல தரப்பு குற்றச்சாட்டை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து வழக்கு தொடர்ந்து சொல்லியிருக்கு. அதனால் நம்ம சீமானு அதெல்லாம் ஜாக்கிரதையாக பேசணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதாவது கவர்னர் கவர்னராக செயல்பட்டாதான் நல்லா இருக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு சனாதன தர்மம் இதை பற்றியெல்லாம் பேசுறது, மார்க்ஸ பொது உடைமை தத்துவங்கள் எல்லாம் குறைவாக பேசுறதுலாம் அது கவர்னர் பதவிக்கும் அழகல்ல. திரு ஆர் என் ரவிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் படித்தவர், அவருக்கும் அழகல்ல. மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி, அதனால பேசுறாரு. ஒரு கவர்னரை மதிச்சுதான் ஆகணும். நான் உடனே திமுக ஆதரவா பேசுறேன், யதார்த்தத்தை சொல்றேன். கவர்னருக்கு கான்ஸ்டியூஷன் படி, அரசியலமைப்பு சட்டப்படி உள்ள பதவி, அதை மதிச்சுதான் ஆகணும். கவர்னர் பதவி தேவையில்லைங்கிறது அண்ணாவுடைய அதே கருத்து தான் எல்லா கட்சிகளுக்கும். அதே நேரத்தில் கவர்னருங்கிற பதவி இருக்கிற வரைக்கும் அவருக்கான பணியை அவர் செய்கிறப்ப அரசியலமைப்பு சட்டப்படி அதை ஏற்றுக்கிட்டு தானே போகணும். அதனால் கவர்னர் மதிக்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்குது. அதனால் திமுக வந்து ரொம்ப தர்ம சங்கடத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிட்டு 90% மேலே நிறைவேற்றலை. ஆனால் முதலமைச்சர் பேசியதை நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன், எஞ்சிய வாக்குறுதிகள்ங்கிற என்னமோ 100 வாக்குறுதி சொல்லிட்டு இன்னும் நாள் இருக்கிற மாதிரி. அவர் வார்த்தைச்சாலெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. திமுக வந்து ஏதோ அந்த ஈரோடு கிழக்கில் தப்பிச்சுக்கோ, ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் பலத்தை அடிவாங்க. ஏன்னா அவங்க 4-5 ஆண்டுகளில் 60 மாதங்களில் வர வேண்டிய கெட்ட பெயரை 2 ஆண்டுகளுக்குள்ளார சம்பாதிச்சிட்டாங்க.
அந்த விஸ்வரூபம் பிரச்சனைப்ப அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லி அவருடைய நிறுவனம் அவர்லாம் அன்றைக்கு விளம்பரம் கொடுத்ததே இன்றைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அது இன்னொரு அடிக்கு போயிட்டார் அவர், அதனால் திமுக தலைவரை திருப்திப்படுத்துறதுக்காக ஏதாவது பேசுவார். அவ்வளோதான் அவர் எல்லாம் அரசியல்வாதி ஆகிட்டார். அவர் நடிகருங்கிற நிலையை மாதிரி அடுத்து பார்லிமெண்ட்டில் சீட்டு வாங்கணும், அதுக்காக பெரியாரோட பேரை நான் காந்தியோட பேரன்னு ஏதோ பேசுகிறாரு. கேட்க சிரிப்பு தான் வருது அவர் பேசுகிறது. அது ஒரு நகைச்சுவை நினச்சி ஒதுக்கிடுவோம். ஏன்னா அவருக்கு, அவர் அப்போ வந்து அம்மாவுக்கு நன்றி சொல்கிறத அவரே வந்து விளம்பரப்படுத்தியது இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அது அன்று செய்தவர் இன்றைக்கு மாறி பேசுகிறாருன்னா அரசியல்வாதி ஆகிட்டதுனால அரசியலில் நல்லா வந்து அவர் தகுதியோடு இருக்கார். நீங்கள் அவங்கள போய் கேளுங்க சார், அதிமுகவையும் பாஜகவையும் என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சார்?